கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 9:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது வரக்கூடிய முதல் பதத்தை பாருங்கள், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற எண்ணங்கள் என்பது மக்கள் மத்தியிலே குறைந்து போனது. ஊழியர்களை தேடுகிறார்கள், தங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள், நான் ஆண்டவரை தேடுகிறவனாக என்னை உருவாக்கி கொள்ளணும், ஆண்டவரை தேடுகிறவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ளணும். அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை தேடுகிற நேரங்கள் நமக்கு குறைந்து போய்விடுகிறது. உலகத்தில் எத்தனையோ வகையான காரியங்களை செய்வதற்கெல்லாம் நேரத்தை வகுத்து கொள்கிறோம். ஆண்டவரை தேடுவதற்கு நாம் நேரத்தை எடுத்துக் கொள்கிறோமா? வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை தேடுவதிலே கவனமாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பொழிந்தருளும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள மிகவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே, உம்மை தேடுகிற மக்களாய் எங்களை உருவாக்கும். ஏன்னா நாம் தேடுகிறவனாய் காணப்படுவேனே என்றால் ஆண்டவர் நம்மை கைவிடாதவர், கைவிடாதவர். தேடுதல் என்பதற்கு அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளுதல், அவருடைய சிந்தனைகளினால் நம்முடைய எண்ணங்களை காத்து கொள்ளுதல், அவரையே நோக்கி பார்க்கக்கூடிய எண்ணங்களை நமக்கு தந்து கொள்ளுதல், அது மாத்திரமல்ல அவர் கூறின வார்த்தைகளின் மீது நாம் நம்பிக்கை வைத்தல், இப்படி நாம் ஆண்டவரை தேடுவோம். கைவிடாதபடி வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, எவ்வளவு அருமையாக பேசுகிறீர். எனவே நாங்கள் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை வாழ உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த சிந்தைகளோடு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.